வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க மல்டிவர்ஸ் டெக் தமிழ் எதிர்கள நம்ம சேனல். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கம் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நீங்களே டைட்டில்லாம் தமிழில் பார்த்துருப்பீங்க கைஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு இந்த பேக்கேஜில் இருக்க ஒரு பேப்ளேட தான் கைஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிற அப்படின்னா, ஸோ நீங்களே இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பேப்ளேட் கைஸ். இந்த மாதிரி பேப்ளேட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம், பட் இது வந்து ரொம்பவே ரேர் தான் நீங்கள் பார்க்குறது. ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேப்ளேட் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து இந்த பேக்கேஜில் தான் கைஸ் நம்ம பேப்ளேட் இருக்குது. ஸோ இது பேக்கேஜில் இல்லை கைஸ். ஸோ நான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பேப்ளேட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இனேஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 3, 2, 1. ஸோ இதுக்குள்ளே தான் கைஸ் இருக்குது. ஸோ தெரியுதா கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த பேப்ளேடும் இல்லை கைஸ். ஸோ இந்த பேப்ளேடோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசி அப்போலோஸ்ன்னு கைஸ். ஸோ யா கைஸ், எக்ஸாக்ட்லி சோசி அப்போலோஸ். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் இந்த பேப்ளேடோட பார்ட்ஸ். ஸோ இந்த பேப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்ளேட் பர்ஸ் சோசியில் வந்துட்டு ஒரு செட்டில் தான் கைஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரைஸ்டு பேப்ளேட் ஸ்டேடியம் இருந்தது, அண்ட் சோசி அப்போலோஸோட லெஃப்ட் ஸ்பின் ரைட் ஸ்பின் பேஸ் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான பே கேஸ். நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அனிமேல கூட காமிச்சிருப்பாங்க இது ஒரு இடத்துல. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரியல் அண்டு, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்காது கேஸ். ஸோ இது என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பஸ் ரேண்டம் லேயர் வால்யூம், சாரி கேஸ், பேப்ளேட் பஸ் ரேண்டம் பூஸ்டர் வால்யூம் 14 வந்து ஒரு பேப்ளேட் கேஸ். ஸோ அதனால தான் இந்த வீடியோலாம் தனியாக ரிவ்யூ பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து இது இனிஷியலாக வாங்கணும்னா லைக் இனிஷியலி டக்கராட்டம் எப்படி விட்டாங்கன்னா ரெண்டு பேப்ளேடும் ஒரு செட்டு. ஸோ அந்த ஒரு ஃபுல் செட்டில் தான் விட்டாங்க இந்த செட்டில். ஸோ பட் நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்மளோட லெஃப்ட் ஸ்பின்னிங் சோசி அப்போலோஸ் மட்டும்தான். ஸோ லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஸ்பின் பே, பட் இதுலேயே ஒரு விஷயம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை. ஸோ எனிவேஸ் கேஸ், ஸோ இதாங்க கேஸ் இந்த பேவோட பார்ட்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேண்டம் பூஸ்டர் வால்யூம் 14 வந்தது. அதில் ஒரு ப்ரைஸ் பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்ளேடோட ஒரு ரீமேக் பே. ஸோ பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸ்லேருந்து ஒரு பேயோட ரீமேக் பே தான் அதோடய ப்ரைஸ் பே. அண்ட் இதெல்லாம் சைட் பேஸில் இந்த பே ஒரு சைட் பேன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைட் பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைட் பே கைஸ். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு யூனிக்கான பே, நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் இந்த பார்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதே பார்ட்ஸ் தான், எக்ஸப்ட் டிரைவர் மட்டும் வேற ஒரு டிரைவர். ஸோ என்எஸ் கைஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் பஸ் டர்போ சேர்ந்த பே. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் கைஸ். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஸ்பின்னிங் சோசி அப்போலோஸ். ஸோ இதுதான் கைஸ் லேயர். நெக்ஸ்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 12 டிஸ்க் கைஸ். ஸோ ரேண்டம் பூஸ்டர்லேயும் நம்பர் 12 தான் தந்தாங்க. ஸோ என்கிட்ட இங்கே நம்பர் 12 இருக்குது. அண்டு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டியார் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் பூஸ்டர் சேர்ந்த ஃப்ரேம் தான், பட் டிரைவர் மட்டும் மாறி இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அயன், பட் இது கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட். அண்ட் ஸ்வாட் தான் கொடுத்துருந்தாங்க டக்கரா டோமி இந்த ஒரு வேர்ஷனுக்கு. பட் அந்த ஒரு ஸ்வாட் டிரைவர் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த அயன் டிரைவர் யூஸ் பண்ணுறோம். பட் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை கைஸ். லைக் அந்த ஸ்வாடுங்கிற டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்டர் எக்ஸ்கேலியஸோட வந்தது, பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீஜ் எக்ஸ்கேலியஸோட வந்தது, சர்ஜ் எக்ஸ்கேலியஸோட வந்தது இது. ஸோ வெறும் ஒரே ஒரு ஜென்ரேஷன் தான் மாறிச்சு. ஸோ லைக் அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் பார்ட்ஸ். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் டைப் பேனே வச்சுக்கலாம், பட் இது வந்து செட்டில் வந்தப்போ ஒரு வித்தியாசமாக ஒரு வேறு லெவலான பே வந்தது கைஸ். ஸோ முகென் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ முகென் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் வேர்டுக்கான மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி கேஸ். லைக் இன்ஃபினிட் ஸ்பின் பண்ணிட்டே இருக்கும் அந்த மோட்டரைஸ்டு ஸ்டேடியமில், ஏன்னா பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்டேடியம் அது. ஸோ இதுக்கான டிரைவரே வித்தியாசமாக இருக்குவாங்க. லைக் டிஸ்கோ டிரைவரும் கம்பைனாக ஒரு டிரைவர் இருக்கும். ஸோ ரைட் ஸ்பின்னிங் லெஃப்ட் ஸ்பின்னிங் ரெண்டுத்துக்குமே சேர்ந்து ரெண்டு வேறு டிரைவர் தாங்க கேஸ், பிளாக் கலரில் ஒன்று ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். பட் நம்மகிட்ட இங்கே இருக்குது கம்ப்ளீட்லி வேறு என்ன ரேண்டம் பூஸ்டர் சேர்ந்தது. ஸோ எனிஸ் கைஸ், ஸோ இதாங்க கைஸ் இந்த லேயர்ஸ். அந்த லேயருக்கு ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்குன்னு நான் சொன்னேன்ல கைஸ். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த லேயர் வந்து ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் தான் இருக்குது ப்ரோ. ஆனால் இது என்ன ப்ரோ இங்கே கோல்டன் கலரில் இருக்குன்னு நீங்களே கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் கைஸ் இப்போ நான் வரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டு லேயர் ஒன்றா சேர்ந்துருக்கு கைஸ். ஸோ நம்ப முடியல, எனக்கே ஃபஸ்ட்டு நானே நம்பலை. ஸோ அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிறப்ப புரிஞ்சுது. ஸோ லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செப்பரேட்டான பார்ட்ஸ் கைஸ். ஸோ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட்.
நடுவில் இது ரெண்டு இன்டர்லாக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு சிப்பு. ஸோ இந்த சிப்பை எப்படி ரிமூவ் பண்ணோன்னா இது ஒரு டூலை வச்சு தான் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு கரெக்டாக எப்படி ப்ளேஸ் பண்ணணும் இந்த ஒரு பாயிண்ட்டில், ஸோ பாயிண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு பண்ணால் இந்த சிப்பை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக வந்துடும். ஸோ இது அப்படியே வெளியில் எடுத்துடலாம் கைஸ். ஸோ பாருங்கள், டர்போவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு எபிலிட்டி வந்தது இந்த ஒரு பேக்கு தான். ஸோ சிப்பு தனியாக கழட்டி எடுக்குது, அப்புறம் ஜிடியில் தான் அந்த சிப்பெல்லாம் எடுக்கிற மாதிரி வந்தது, பட் டர்போவில் இதுதான் ஃபஸ்ட்டு வே. ஸோ இப்படி எடுத்துகிட்டு இதை நீங்கள் லைட்டாக இங்கே பாருங்களேன். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும், ஒன்றுமே பண்ண தேவை, இப்படி ஓப்பன் பண்ணால் வந்துடும். ஸோ பிரிஞ்சிருச்சு பாருங்க. ஸோ ரெண்டும் வேறு வேறு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம லெஃப்ட் ஸ்பின்னிங் அப்போலோஸ், அதே ரைட் ஸ்பின்னிங்கோட அப்போலோஸ் இப்படி பிரியும். ஸோ இந்த ஒரு ரைட் ஸ்பின்னிங் பார்ட் எடுத்துகிட்டு இப்படி போட்டோன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும் கைஸ். ஸோ அதனால் செம்மையான ஒரு எபிலிட்டியாக இருந்தது அதெல்லாம். பட் நம்மகிட்ட இப்போ லெஃப்ட் தான் இருக்குது, பட் இதுவே ரொம்ப கிரேஸியாக இருக்குது கைஸ். ஸோ இந்த மாதிரி பேப்ளேட்ஸ்லாம் கலெக்ஷனில் இருந்தாலே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெட்டல் பார்ட் கைஸ். அண்ட் நீங்கள் ஒரு ஐ மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ஒரு மெட்டல் பார்ட் அண்ட் இது ஒரு மெட்டல் பார்ட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கனா லெஃப்ட் ஸ்பின்னிங், ஸோ இன்னொன்று வந்து ரைட் ஸ்பின்னிங். ஸோ நீங்கள் எந்த இந்த சிப்பை போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கனா லெஃப்ட் ஸ்பின் ஆயிரும் கைஸ். ஆனால் ரைட்டோட சிப் போட்டிங்கன்னா ரைட் ஸ்பின் ஆயிரும். பட் இந்த பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாது, ஜஸ்ட்டு கலர் மட்டும் தான் மாறி இருக்கும். முக்கியமானது இந்த சிப்பு தான் ஸ்பின்னை மாற்றி விடும். ஸோ அதான் ஒரு கிரேஸியான ஒரு விஷயம். ஸோ இதை மறுபடியும் அசம்பிள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஆகணும். ஸோ லாக் ஆயிடுச்சு. அண்ட் இந்த சிப்பை மறுபடியும் நடுவில் போடணும். ஸோ போட்டு இந்த சிப்பை லாக் பண்ணணும். இந்த சிப்பை மட்டும் கேர்ஃபுல்லாக லாக் பண்ணணும் கைஸ். லைக் ஒன்று ரெண்டு. ஸோ ரெண்டு கிளிக் கேட்டால் தான் லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு கிளிக் கேட்டால் பெஸ்ட்டு கிளிக்ஸ் வந்து லாக் ஆகிருக்காது லைக் ரம். ஸோ எனிவேஸ் கைஸ், ஸோ தட்ஸ் இட் ஃபார் த லேயர்ஸ். இந்த லேயரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சண்டே, ஸோ சண்டே என்ன வீடியோ போடுறதுன்னு தெரில. ஸோ அதனால தான் கைஸ் இந்த பே எடுத்துட்டு நினைக்கேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் ஒரு லாட்டில் வாங்கினேன். ஸோ லாட்டில் கிடச்ச பே. ஸோ எனிவேஸ், டிஸ்க்கு நம்பர் 12 அண்ட் மீட்டியார் ஃப்ரேம். ஸோ இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ மாட்டிடலாம். அண்ட் டிரைவர், ஸோ இந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவரோட பேர் அயன். ஸோ மெட்டல் பார்ட் கைஸ், இது ஃபுல்லாகவே மெட்டல் தான். இங்கே ஒரு மெட்டல் அண்ட் இங்கே ஒரு ஆறு பில்லர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஆறு பில்லர்ஸ், ஸோ ஃபுல்லாகவே மெட்டல் தான் எல்லாமே. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்டாக் டைப் டிரைவர்னு சொல்லலாம். ஸோ டக்கரா டோமி தான் கைஸ் இது. ஸோ அதை சொல்ல மாட்டேன், டக்கரா டோமி தான் எல்லாமே. சரிஸ் கைஸ், அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம டக்கரா டோமி மட்டும் தான் அன்பாக்ஸ் பண்ணுவோம், அது வேறு விஷயம். ஸோ கிளிக்ஸ் என்ன கைஸ், இவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ ப்ரெட்டி பேட் கிளிக்ஸ். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு ரேண்டம் பூஸ்டர் பே ப்ளஸ் டக்கரா டோமி இது ஒரு பெரிய ஒரு பேவாகவே கன்சிடர் பண்ணல. ஆனால் செம்ம ஒரு இன்ஜினியரிங்கில் கைஸ், லைக் தனியாக கழட்டி எடுத்து சிப்பு மாற்றி. ஸோ அப்போயே இப்படிலாம் யோசிச்சு பண்ணாங்க. ஸோ இதே சிஸ்டம் தான் கைஸ் ஜிடியில் ஆக்சுவலி ஃபாலோ அப் ஆகிருக்கும், சிப்பை தனியாக கழட்டி எடுத்து போடுற மாதிரி. ஸோ யா கைஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கைஸ் ரிவ்யூ. ஸோ அப்போ நம்மகிட்ட இங்கே ஸ்டேடியம் இருக்கு கைஸ். ஸோ நம்மளோட அப்போலோஸ் இருக்குது. பட் டெஸ்ட் பண்ணது முன்னாடி ஒரு சின்ன ஒரு கம்பேரிஷன் கைஸ். ஸோ லைக் கம்பேரிஷன், வெயிட் கம்பேரிஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட வெயிட்டை பார்த்துடலாம். ஸோ 46.5 grams கைஸ் இதோட வெயிட். கம்பேர் பண்ணுறதுக்காக என்கிட்ட பிளடியில் வாங்கினஸ் இருக்குது, இதுவும் டக்கரா டோமி தான். இது வந்து 45.8, 1 gram தான் கைஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டெஸ்ட் பின் 3, 2, 1 நெத்தியடி சொல்லி. ஓகே ஓகே, ஸோ நாட் பேட் கைஸ். ஸோ அட்டாக் டைப் அட்டாக்குன்னு காமிக்குது. ஸோ ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல கலர் ஃபினிஷன் சொல்லலாம். அந்த கோல்டு பெருசாக தெரியல லேயரில், அந்த ஒரு கோல்டன் கலர் அந்த சைடில் இருந்தது. ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பேட்டில் பண்ணிடலாம் கைஸ். ஸோ பிளடி லூயினர் வர்சஸ் அப்போலோஸ் இந்த தேடி சொல்லி. ஓகே, ரெண்டுமே ஸ்டேடியமில் இருக்குது. கைஸ் இது லூயினார் ஜெயிச்சிருச்சு, இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸ்டாம்னா குறையுது அண்ட் இது லூயினார் தான் கைஸ். ஸோ பெரிய ஒரு காம்படிட்டிவ் பேனு சொல்ல முடியாது கைஸ் இது. ஸோ கலெக்ஷனில் ஒரு நல்ல பேவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இனிஎஸ் கைஸ், ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.